வணக்கம். வணக்கம். இப்போ கொஞ்ச நாட்களில் நான் நிறைய பத்திரிகையாளர்கள்லாம் பேசுகிறேன். பேசும்போது அவங்க சொல்கிற விஷயம் என்னென்னா, விஜய் அவர்களோட அரசியல் வரவு மேபி என்டிகேக்கு கொஞ்சம் டேமேஜ் ஏற்படுத்தலாம், குறிப்பாக என்டிகேவோட வாக்கு சதவீதம் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லி நான் பார்த்துட்டேன். ஸோ எப்படி பார்க்குறீங்க, விஜயோட வரவு வந்து என்டிகேக்கு பாதிப்பு ஏற்படுத்துமா? இல்லை, நாங்கள் ஒருபோதும் பாதிப்பாக நினைக்கல, நாங்கள் அதை பொருட்படுத்தவும் இல்லை. நாங்கள் வந்து விஜயை வந்து எதிரியாக பொருட்படுத்தலும் சொல்ல முடியாது. இல்லை, அதை பேசியிருக்கீங்களே விஜய். இல்லை, பொருட்படுத்தலைனா இது வந்து நாம் தமிழக கட்சியோட வளர்ச்சியை, நாம் தமிழக கட்சியோட எழுச்சியை வந்து பாதிக்குங்கிற அளவுக்கெல்லாம் நினைக்கல. அந்த கட்சி குறித்து, அந்த நிலைப்பாடு குறித்து, அவனோட கோட்பாடு கொடுத்து விமர்சனம் இருக்குது. நம்ம விமர்சனத்தை இன்னும் வைக்கிறோம், அதில் மாற்றுக்கடத்து இல்லை. தமிழ் தேசியமும் திராவிடமும் இரு கண்கள்னார். ஏன்னா அவர் இசங்களுக்குள்ளே சிக்க விரும்பலை. என்ன சொல்ல வர்றாரு, பாலு மகேந்திரா பிடிக்குமா, பாலச்சந்தர் பிடிக்குமா, ஏஆர் ரகமான் பிடிக்குமா, இளையராஜா பிடிக்குமா, ரஜினிகாந்த் பிடிக்குமா, கமலஹாசன் பிடிக்குமா, அப்புறம் வசம் வச்சுருப்பாங்க. ரெண்டு பேரும் ரெண்டு கண்கள் வாங்க. அதே போல் இசங்களுக்குள்ளே சிக்க விரும்பாமல் தமிழ் தேசியம் திராவிட இரு கண்கள் அப்படின்னு சொல்லிட்டா எந்த விமர்சனத்துக்குள்ளேயும் உள்ளே போகாமல் தப்பிச்சலாம் நினைக்கிது. தமிழ் தேசியம் திராவிடம் ஒன்றா இருக்க முடியவே முடியாது. இன்னும் சொல்லப்போனால் பெரியார் முன்வைத்த கோட்பாடும் அண்ணா முன்வைத்த கோட்பாடுமே ஒன்றும் இல்லை. பெரியார் திராவிடர்னார், திராவிடம்னு சொல்ல திராவிடர் இரு விகுதி. அண்ணா வந்து திராவிடம்னார் இம்புகுதி. பெரியார் சொன்னது பார்ப்பனம் அல்லாதங்கிற பொருளில் இன வரையறையாக சொன்னார். அண்ணா பொறுத்த வரைக்கும் திராவிடம்னு நிலப்பரப்பை குறிக்கிற மாதிரி சொன்னார். இந்த அண்ணா சொன்ன திராவிடத்தில் பார்ப்பனங்களும் வருவாங்க. அப்போ அடிப்படை பிழை. திராவிட நாடுன்னு பெரியார் சொன்னார், அது வந்து சென்னை மாகாணம். அண்ணா திராவிட நாடுனார், அது வந்து விந்திய மலைக்கு தெற்கே உள்ள பகுதிகள். இதில் வந்து பெரியார் கைவிட்டப்ப அதற்கான தேவை முடிஞ்சு போச்சுன்னு மொழிவாரியாக மாநிலங்கள் பிரிக்கப்பட்டவர் கைவிட்டார் 1956. அண்ணா 62 கைவிடுறாரு. அதற்கான காரணங்கள் அப்படியே இருக்குன்னார். அண்ணாவுக்கும் பெரியாருக்கும் இவங்க வைத்த திராவிடங்கிறதே ஒன்றும் கிடையாது. அப்போ திராவிடம் தமிழ்ச்சி ஒன்றா இருக்க முடியாது. அந்த அடிப்படையில் விமர்சிக்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் கட்சி ஆரம்பித்தது பிப்ரவரி மாதம். கட்சி ஆரம்பித்த பிறகு நாங்கள் விமர்சனத்தை வைக்கலை. அந்த 8 அமைய தான் இருந்தோம். கோட்பாடு பிரச்சனை இருக்குது, விமர்சிக்கிறோம். 2016 விஜயகாந்த் வந்தார். விஜயகாந்த் வந்து ஒரு 3 தேர்தலை எதிர்கொண்டுட்டு தான் வந்தார். ஆனால் விஜயகாந்த் தலைமையில் மக்களை கூட்டணி பெரிய முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுச்சு, மாற்றாக பார்க்கப்பட்டுச்சு. அவ்வளோ ஊடகங்கள் வந்து அதை முதன்மைப்படுத்தாங்க. அன்னைக்கு விஜயகாந்த் பெற்ற வாக்குங்கிறது 2.4 நம்ம தான். நாம் தமிழக கட்சி பெற்ற வாக்கு 1.1. விஜயகாந்துக்கும் நாம் தமிழக கட்சிக்குமான வாக்கு விழுக்காடு வெறும் 1.5 விழுக்காடு கூட இல்லை. அதே போல் கமலஹாசன் வந்தப்போ கமலஹாசன் நாம் தமிழக கட்சியோட குறைவான வாக்கள் தான் பெற்றார். ரஜினிகாந்த் கட்சியோடங்க முற்பட்ட வேளையில் நாம் தமிழக கட்சியோட ஆதரவு வட்டத்துலேருந்து ஒரு சின்ன ஒரு சலசலப்பு கூட ஏற்படுத்தலை. அப்போ விஜயோட இதுக்கு நாம் எப்படி இதாகும்? அதனால் அது எங்களுக்கு புரியத்தான் நினைக்கல. நாங்கள் வந்து திமுக அதிமுக தான் எதிரியாக நினைக்கிறோம், இதை உதிரியாக நினைக்கிறோம். ஆனால் அவங்க வந்து திராவிடம் தமிழ் தேசியம் ஒன்று அப்படின்னு சொல்லி ஒரு குறுக்குச்சால் ஓட்டுறப்ப மொழி இனம் என்று பேசுவது பிளவுவாதம் பிரிவினவாதம் என்று பேசுகிறப்ப எதிர்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. அப்போ விஜய் மீதான தனிப்பட்ட கோபதாபம் இல்லை, இது வந்து தத்துவார்த்த ரீதியான ஒரு முரண், ஒரு கருத்தியல் சண்டை, ஒரு சித்தாந்த போர் அப்படின்னு தான் புரிஞ்சுக்கணும். இந்த தேர்தல் உங்களோட எதிர்பார்ப்பு எவ்வளோவா இருக்குது? எவ்வளோ எதிர்பார்ப்பு இல்லை, நாங்கள் வெற்றி பெறணும், ஆட்சியை பிடிக்கணும், அதுதான் உழைக்கிறோம். அப்போ எங்கள் ஒரு நம்பர் வச்சுருப்பீங்களா? இல்லை, நாங்கள் அதிகாரத்தை பிடிக்கணும், ஆட்சி அதிகாரத்தில் அமரணும், அதுதான் உழைக்கிறோம், அதுதான் நம்பிக்கையாக இருக்குது, அதுதான் எதிர்பார்ப்புமா இருக்குது. அதை நோக்கி தான் நாங்கள் பயணப்படுறோம். இப்போதே வந்து நம்ம வேட்பாளர்களை வந்து ஒரு ஏறக்குறைய 80 இடங்களில் முடிவு பண்ணியிருப்பாங்க. 2016 வந்து முதல் முறையாக சட்டமன்ற தேர்தலில் கலங்கண்டோம். ஓராண்டுக்கு முடியே வேட்பாளர்களை அறிவித்து அவங்கவுங்க பகுதிகளில் வந்து துண்டறிக்கையை கொடுத்து சூரட்டை ஒட்டி தொடர்ச்சியாக பரப்புரை பண்ணி ஓராண்டுக்கு முடி செஞ்சாங்க. 2021 8 முடி செஞ்சோம். 2026 முன்பு 2024 1 முடிய நாங்கள் வேட்பாளர்களை தெரிவு பண்ணி அங்கங்கே வேலைகளை தொடங்கிட்டாங்க. அதனால் களத்தில் வந்து நாங்கள் முன்னோக்கி போய்கிட்டு இருக்கோம். அதிகாரத்தை பிடிக்கிறது தான் இறுதி இலக்கு, அதுக்கு தான் உழைச்சிட்ருக்கோம். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு 2010 பொலிட்டிக்ஸில் வந்து ஆக்டிவாக இருக்கீங்க. இப்போ பார்க்கும்போது நான் நார்மலாக ஒரு காமன் மேனாக பார்க்கும்போது என்டிகே மேலே நிறைய ப்ரெஷர் போடுற மாதிரி தான் தெரியுது. நீங்கள் சொன்ன மாதிரி என்டிகே நியூஸ் நிறைய வருது, ஆடியோ வீடியோ ரிலீஸ் அது ஏதோ ஒரு வகையில் என்டிகே பற்றி பேசிகிட்டே இருக்காங்க. இது ஏதோ ஒரு அர்ஜென்சி தெரியுது, என்டிகே மேலே நிறைய அழுத்தம் போடணும் அப்படின்ற ஒரு அர்ஜென்சி தெரியுது. இதான் ஃபஸ்ட் டைமாக இவ்வளோ அக்ரஸிவாக நடக்குது, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துருக்கீங்க? இல்லை, தொடர்ச்சியாக வந்து ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொன்று வந்திருக்கு. இப்போ வந்து 2014 எடுத்துக்கலாம். 2014 வந்து இந்த கத்தி புலிப்பார்வைன்னு படம் வந்துச்சு. கட்சி தொடர்பான சிக்கல் கூட கிடையாது. கத்தி புலிப்பார்வை வந்தப்போ கத்தி படம் லைக்காவோடது, லைக்கா வந்து ராஜபக்சேவோட கையாள், இந்த படம் வெளியிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அன்றைக்கி 120 அமைப்புகளுக்கு பேரில் போராட்டம் பண்ணாங்க. அன்னைக்கு அப்புறம் வந்து புலிப்பார்வை பிரவீன் காந்தி தான் எடுத்தார். அந்த படம் வந்து தப்பான படம் இல்லை, அவர் தவறான புரிதல் இருந்துக்கலாம், அதை மாற்றிக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு அதில் பாலச்சந்திரனை வந்து குழந்தை புரளியாக காட்ட போகிற காட்சிகள் நீக்க சொல்லிட்டு இந்த படத்தை விட வந்து அண்ணா சொன்னாங்க. அதே போல் கத்தி படத்தப்போ அது விவசாய தொடர்பான படம், அது எதுக்கு தேவையில்லைன்னாங்க. இந்த ரெண்டு படத்து பிரச்சனை இப்போ முழுக்க முழுக்க அண்ணனை தான் குறி வச்சாங்க. இப்படி ஒவ்வொரு காலகட்டத்தில் 2014 சமயத்தில் வந்து போட்டி நாம் தமிழர் அப்படின்னு சொல்லிட்டு சிலவர் வெளியேறி வந்து நாங்கள் தான் நாம் தமிழர் கட்சி அப்படின்னு ஐயநாதன் போன்றவங்க அன்னைக்கு இது பண்ணாங்க. அது காலப்போக்கில் கரைஞ்சு போச்சு. அதனால் இதெல்லாம் வந்து இந்த அவதூறு பரப்புரைகள்லாம் ஒரு காலகட்டம் தான். அதுக்கு பிறகு இதெல்லாம் வந்து கரைஞ்சு போயிடும், மறைஞ்சு போயிடும். பொது வாழ்க்கைன்னு வந்துட்டோம்னா நம்ம அடிப்படையாக வளர்த்துக்க வேண்டிய குணங்கிறது சகிப்புத்தன்மை.
ஏன்னா நம்ம வந்து எந்த தவறு பண்ணியிருக்க மாட்டோம், நம்ம மேலே ஒரு அபாண்டமான படியை போடுவாங்க, பழிச்சொற்கள், இழிச்சொற்கள், அவதூறு பரப்புரைகள், தனிநபர் தாக்குதல்கள், ஆபாச அர்ச்சனைகள் எல்லாமே இருக்கும். அதாவது கொடும் அவதூறு பரப்புரையோ கடும் அடக்குமுறையோ ஒரு களத்துக்கு வந்துட்டோம், பொது வாழ்க்கை வந்துட்டோம்னா இது கொண்டு தான் ஆகணும். அதனால் இதெல்லாம் நாங்கள் பிரச்சனை நினைக்கல, எங்கள் செயல்பாடுகள் இதை தாண்டி நாங்கள் செயல்பட்டு இது எல்லாத்தையும் நாங்கள் எடுத்துக்கையால் பிறந்ததுன்னு தான் நினைக்கிறோம். ரெண்டாவது இன்னொரு கேள்வி என்னென்னா, இப்போ நாம் தமிழர் கட்சியை பொறுத்தளவில் கட்சிக்குள்ளே நம்மளும் ஏதோ ஒரு கூட்டணியில் போய் சேரணும் அப்படின்ற கோரிக்கைகள்லாம் ஏதோ ஒரு மட்டத்தில் வருதா? இல்லை அப்படிலாம் ஒருபோதும் இல்லை, அதெல்லாம் ஒருபோதும் இல்லை. நீங்கள் என்னன்னு சொல்லப்போனால், சசிகலா அம்மையாரை வந்து அண்ணன் சீமானவர்கள் வந்து பார்த்தாங்க, அந்த சந்திப்புங்கிறது அவங்க பார்க்க விரும்பினாங்க, பார்க்க விரும்பினாங்க, அண்ணன் அழைப்பு கொடுத்தாங்க, குடும்பத்தோடு போக வேண்டியது, அது அன்னைக்கு போக முடியாமல் அவள் அண்ணன் மட்டும் போனாங்க. அது வந்து ஊழல் குற்றவாளியான சசிகலாவை ஏன் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு ஒரு கருத்து வச்சிருந்தாங்க. ஆனால் ஊழல் குற்றவாளியாக இருக்கக்கூடிய லாலு பிரசாத் யாதவ் காலில் குடும்பத்தை காலில் விழுந்தார், காலில் விழுந்தார் ஐயா ஸ்டாலின் முதலமைச்சர் கப்பவே. அப்புறம் அத்வானி காலில் 2019 போய் குடும்பத்தில் விழுந்தார் ஐயா வைகோ. அதெல்லாம் பேசிக்கொள்ளாங்களே. இப்போ இந்த மாதிரி சம்பவங்களில் கூட நாம் தனித்தாம்பா போட்டி போடணும் அப்படிங்கிறத அவன் விரும்பினாங்க. நம்ம ஆளுகளை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து இந்த கட்சியில் வந்து நமக்கு ஏதாவது கிடைக்கும், நம்ம ஆதாயம் தேடலாம், நம்ம வந்து அதிகாரத்துக்கு போய் இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு ஒருபோதும் நினைக்கல. பிரபாகரங்கிற பேராற்றல், சமரசம் இல்லாமல் நம்ம நிற்கிறோங்கிற அந்த உறுதிப்பாடு அவங்களுக்கான உத்வேகத்தை ஆற்றலை கொடுக்குது. அதான் கட்சிக்குள்ளே ஒருபோதும் அப்படிலாம் ஒரு எண்ணமே இல்லை. திமுகவோட போகலாம், அதிமுகவோட போகலாம், காங்கிரஸோடு போகலாம், பாஜகவோட போகலாம், அதெல்லாம் கிடையாது. நீங்கள் கட்சி கூட்டங்களில் தனிச்சு போட்டி அப்படின்னு சொல்கிறப்ப தான் அதிகப்படியான அந்த குரல் ஒளியே இருக்கும். ஏன்னா வந்து அவங்க அதைத்தான் விரும்புகிறாங்க. நாம் தமிழர் கட்சியோட படைத்தளபதியாக இருக்கக்கூடிய எல்லாரும், தொண்டர்களாக இருக்கக்கூடிய எல்லாரும், கள செயல்பாட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து எல்லாத்தையும் சொந்த பங்களிப்பை போட்டு, சொந்த பொருளாதார பங்களிப்பை போட்டு, சொந்த நேரத்தை செலவு பண்ணிட்டு தான் அவங்க களத்துக்கு வர்றாங்க. அவங்களுக்கு இதை கிடைக்கிறது மன நிறைவு, ஆத்ம திருப்தி. நம்ம இனத்துக்காக, மண்ணுக்காக, மக்களுக்காக, தலைவர் பிரபாகரனுக்காக, அந்த மாவீர தெய்வங்களுக்காக நாம் உழைக்கிறோங்கிறத அவங்களுக்கு கிடைக்கிறே ஒழிய, அதை தான் எதிர்பார்க்கலாம் ஒழிய. அவங்க வந்து இந்த குறுக்கு வழியில் கூட்டணிக்கு போகலாம், அங்கே போகலாம் அப்படிலாம் ஒரு நாளே எதிர்பார்த்ததில்லை. ஸோ இப்போ இந்த கேள்வி நான் ஏன் கேட்குறேன்னா, இப்போ களத்தில் இருக்கக்கூடிய சூழல் என்னென்னா, ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் வந்து ஸ்ப்ளிட் ஆகுது. ஒரு சைடில் பிஜேபி பிரிக்கிறாங்க, இன்னொரு சைடில் அதிமுக, அப்புறம் டிவிகே, அப்புறம் என்டிகே பிரிக்கிறாங்க. ஸோ பரவாயில்ல, ஒரு சைடில் சொல்கிற விஷயம் என்னென்னா, இப்போ நிஜமாவே உங்களுக்கு திமுகவை வீழ்த்தணுன்ற நோக்கம் இருந்தால் அதிமுகவோட நீங்கள் கூட்டணி வைக்கலாமே, அப்படி கூட்டணி வச்சிங்கன்னா ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் வந்து ஸ்ப்ளிட் ஆகாது, கன்சாலிடேட் ஆகும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ அதிலலாம் உங்களுக்கு விருப்பம் இல்லை? இதில் அதிமுகவும் திமுக ஒன்று தானே. இப்போ வந்து அதிமுக வந்து கோட்பாடு கொள்கைன்னு பேசுறது கிடையாது. அவங்க பிரதானமாக நம்ம திமுக இதில் வந்து அதிமுக வந்து திராவிடம் அப்படிலாம் அவங்க கோட்பாடு தான் பேச கிடையாது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வச்சுருக்காங்க, எடப்பாடி கேட்குறப்ப திராவிடம்னு என்னன்னு தெரியாது, அதுதான் அவங்க நிலைமை. அவங்க நிர்வாக ரீதியாக வந்து பிரச்சனை இருக்குங்கிறப்ப நாங்கள் நிர்வாக ரீதியாக அதிமுக விமர்சிக்கிறோம், எதுக்கிறோம். ஆனால் திமுக வந்து நிர்வாக ரீதியாக மட்டும் இல்லாமல் கோட்பாடே வைக்கிறாங்க, கோட்பாடு திராவிடம் அப்படிங்கிறாங்க. அப்போ கோட்பாடு சண்டை கூட இருப்பதால் இங்கே திமுக அதிகமாக விமர்சிப்பது போல் தோணுது. ஆனால் அடிப்படையில் நாங்கள் வந்து பிறந்தலைவர் காமராஜ் சொன்னது போல் ரெண்டு கட்சியும் ஒரே குட்டையில் உரிய மட்டையில் தான் பார்க்குறோம். அப்போ நாங்கள் வந்து ஒரு தீமையை வீழ்த்த இன்னொரு தீமையோட நம்ம போய் நிற்க முடியாது. 2010 கட்சி தொடங்கி 11-14 ரெண்டு தேர்தல் வந்து, 11 சட்டமன்ற தேர்தல், 14 இடையே இது பாராளுமன்ற தேர்தல். அந்த தேர்தல் களங்களில் வந்து நாங்கள் போட்டி போடல. போட்டி போடாதப்ப ஒரு யுக்தியாக களத்தில் நிற்கக்கூடிய ஒரு கொடுமையான தீமையை அதை விட குறைவான தீமையை வச்சு வீழ்த்தலாம் அப்படின்னு நினச்சோம். ஆனால் இப்போ நாங்களே களத்துக்கு வந்துட்டோம். அப்போ நாங்கள் ஏன் அதிமுக இது பண்ணணும், திமுக இது பண்ணணும்? அப்போ நான் எங்களுக்கு வந்து ரெண்டு கட்சியும் அகற்றப்படணும், ரெண்டு கட்சியும் தோற்கடிக்கப்படணும் தான் நோக்கம். அதனால் அதுக்கு நாங்கள் அப்படிப்பட்ட நிலைப்பட நாங்கள் எடுக்க மாட்டோம். எங்கள் கட்சி பார்வையில் ரெண்டுமே ஆபத்துன்னு நினைக்கிறோம். அப்போ ஸோ அந்த பார்வையில் இப்போ நாம் தமிழர் கட்சி தனியாக நிற்குது, அதிமுக தனியாக நிற்குது, ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் ரெண்டாக ஸ்ப்ளிட் ஆகுது, அது திமுகவுக்கு அட்வான்டேஜாக ஆனாலும் பரவாயில்லன்றீங்க? இல்லை, களம் அது எப்படி இருக்குங்கிறத வந்து நம்ம 15 கழிச்சு தான் நம்ம முடிவு பண்ண முடியும். இப்போ நாம் தமிழர் கட்சி நிலைப்பாடுங்கிறது நாங்கள் சமரசம் பண்ண முடியாது. நாங்கள் வந்து எங்களுக்கு நோக்கம் இதை பண்ணுறது, திமுக தோற்கடிப்பது, அதிமுக தோற்கடிப்பது இல்லை. எங்களுக்கு வந்து தமிழருக்கான ஒரு அதிகாரம் படைப்பது. எங்கள் முன்னோர்கள் சீவா ஆயுத்தினாரும் மாபோசியும் வந்து சமரசம் பண்ணாங்க, திமுகவோட போனாங்க. நாங்கள் அந்த வரலாற்று பிழைகள்லேருந்து பாடம் கற்றுக்கொண்டு ஒருபோதும் இந்த கட்சிகளோட ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை. நாம் ரெண்டு கட்சியும் எடுத்து தான் சண்டை போடுறோம் அப்படிங்கிற முடிவு இருக்கோம். அதனால் இதில் வந்து இவங்களோட சேர்ந்துக்கிட்டு அவங்கள வீழ்த்துறதோ, அவங்களோட சேர்ந்துட்டு இவங்களை வீழ்த்துறதோ அது கதைக்கும் ஆகாது. அதை நாங்கள் ஒருபோதும் அது ஒரு யுக்தியாவோ ஒரு யோசனையாக கூட நாங்கள் வச்சு வைக்கல. கடைசியாக ஒரே ஒரு கேள்வி, இப்போ ஸ்டார்டிங்கில் நீங்கள் சொன்னீங்க நாம் தமிழர் கட்சி ஒருத்தர் வராருன்னா பெரிய அவருக்கு சுயநலம் எதுவும் இருக்காது, ஏதோ ஒன்று செய்யணும்னு அவர் வராரு அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. பட் இருந்தாலும் ஒரு சைடில் பார்க்கும்போது நிறைய பேர் ஒவ்வொரு வருஷமும் வெளில போய்கிட்டும் இருக்காங்க, அதில் அதையும் நம்ம பேசியிருக்கோம். ஸோ இப்போ ஒருத்தர் உள்ளே வரும்போது நல்லா பாசிட்டிவாக உள்ளே வராரு, அப்புறம் ரெண்டு நிமிஷம் கழிச்சு வெளில போகிறாருன்னா என்ன நடக்குது உள்ளே? இல்லை அப்படி இல்லை, சில பேருக்கு வந்து ஒரு அயற்சி வந்துடலாம், நம்ம ரொம்ப செஞ்சிட்டோம், ரொம்ப பண்ணிட்டோம், ஒரு அயற்சி வந்துடலாம், ஒரு மன நிறைவடைஞ்சிடலாம், அதனால் கூட வெளில போகலாம். இல்லை வந்து தனிப்பட்ட அந்த குடும்ப வாழ்க்கையில் வந்து நம்ம குடும்பத்தை பார்ப்போம், பொருளாதாரத்தை பார்ப்போம் அப்படின்னு நினைக்கலாம். இல்லை சித்தாந்த ரீதியாக வந்து ஒரு மாறுபாடு வந்து இல்லை இந்த சித்தாந்தம் ஒத்துறாது, இதுதான் ஒத்து வரும் அப்படின்னு நினைக்கலாம். இல்லை அங்கே போனால் நமக்கு பதவி கிடைக்கும் அப்படின்னு நினைக்கலாம். இல்லை இங்கே வந்து யாரோடைய முரண் ஏற்பட்டு அப்படி விலகலாம், என்ன வேணாலும் காரணமாக இருக்க முடியும். ஆனால் இது வந்து நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும் இல்லை, எல்லா கட்சிக்கும் இதுதான் இலக்கணம்.
இங்க வந்து இவ்வளவு பேசுறாங்க நாம் தமிழக கட்சி, அவர் போயிட்டார் இவர் போயிட்டாருன்னு. கருணாநிதியோட மூத்த மகன் அழகிய திமுக இல்லை, அந்த குடும்பமே திமுக இல்லை, நாம் தமிழக கட்சி குறித்து இவ்வளவு பேசுறாங்க. அதனால வந்து ஒரு இயக்கம் ஒரு அமைப்புங்கிறது தத்துவார்த்த ரீதியா வந்து தடுமாறுதா, இல்ல அரசியல் நிலைப்பாடுகள் சமரசம் பண்றாங்களான்னு பார்க்கணுமே ஒழிய, இவர் போறாரு அவர் போறாங்கலாம் பேசுபொருள் இல்லை. யாரு போனாலும் அதை விட வலிமையான ஆட்களை வந்து உருவாக்கி கொள்ளக்கூடிய உள்நாட்டல் வந்து கட்சிக்கு உண்டு. இதுல வந்து இவங்க போயிட்டாங்கிறதுனால ஒரு அமைப்பு சரிஞ்சிடும் அப்படின்னா, திராவிட கழகத்திலேருந்து அண்ணா வெளியேறாரு, அண்ணா தனிப்பட்ட ஆளா போகல, ஒரு படை பரிவாரத்தோட போறாரு. அவர் திராவிட முன்னேற்ற கழகம்ங்கிற அமைப்பை தொடங்கி ஆட்சி பிடிக்கிற 17 ஆண்டுக்கு பிறகு ஆட்சி பிடிச்சாருன்னா கூட திராவிட கழகம்ங்கிற அந்த அமைப்பு வந்து சிறைவடையல, அது வந்து தேய்மான அடையில. அப்புறம் அதே திமுகவில் கருணாநிதி காலத்தில் எம்ஜிஆர் வெளியேறாரு, வைகோ வெளியேறாரு. அப்போ எம்ஜிஆர் ஆட்சியை பிடிச்சாரு, அதிமுக இது வைகோ வந்து சரிபாதி பலவும் வர்றாங்க. ஆனால் திமுகங்கிற கட்டமைப்பு வந்து உடஞ்சி போகலை, அது வந்து தேய்மான அடையில. அப்போ ஒரு அமைப்புலேருந்து வெளியேறி போகிறாங்கிறதுனால அந்த அமைப்பு வந்து பலனம் அடைஞ்சிடாது. அவங்களோட கோட்பாடு, கொள்கை நிலைப்பாடுகள், தொடர்ச்சியான செயல்பாடுகள் அதை தான் தீர்மானிக்கும். அப்போ நாம் தமிழக கட்சியும் யார் போனாலும் காலப்போக்கில் நாம் தமிழக கட்சியும் சரின்னு அவங்களே உணரக்கூடிய ஒரு சூழல் வரும், அதை நோக்கி நாங்கள் விளைச்சிடும். ரொம்ப நன்றி, உங்கள் பிஸியான டைமில் அருமையான பண்ணிவிடுவதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.